வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நெத்தலி மீன். நெத்து ஃபிஷ்ஷில் பல வகை இருக்குது. சின்ன மீன் நெத்தலி மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த நெத்தலி மீனில் எப்படி துவரம் வைப்போம் அதை பார்க்க போகிறோம். தேங்காய் போட்டு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் கட்டாயம் செய்து பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய உள்ளி. இது நான் ஒரு 500 கிராம் வாங்கினது. அது தலையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அபவுட் 300 கிராம் இருக்கிறது. இதுக்கு தேவையான பொருள் 2 உள்ளி தேவைப்படும், 10 அள்ளி வெள்ளைப்பூடு, தாளிக்கு இதுக்கு சின்ன உள்ளி, அதுபோல் இஞ்சி, வெள்ளைப்பூ, கருவேப்பிலை, பச்சை மிளகு, அடிஷ்னலாக அது கூட தக்காளி தேய்ச்சிக்கணும். இது தாளி வரமிளகா தாளிக்கிறதுக்கு வெந்தயம், இதை வந்து சின்ன நசுக்கி பொடி ஆக்கணும். இதை அப்புறம் இந்த உப்பு, கொஞ்சம் நல்ல மிளகு, 1 கப் தேங்காய், இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இது செய்யக்கூடிய முறை, இதை வந்து மண் சட்டி தான் வைக்க போகிறோம். இந்த இதை வந்து மண் சட்டியில் எப்படி வைக்கணும், இது வந்து டேஸ்டியாக இருக்கும். அதை வந்து நான் எக்ஸ்பிளைன். தக்காளி எடுத்திருக்கேன், 6 பச்சை மிளகு, 300 கிராமுக்கு 6 பச்சை மிளகு. வேறு அந்த மாதிரி எரிப்பாக வேறு ஒன்றும் போடலை, ஒன்லி பச்சை மிளகும், கொஞ்சம் மேலே வந்து இது நல்ல மிளகு லைட்டாக போடணும், அவ்வளோதான். அதனால் எரிப்பு வேறு இல்லை. இந்த மிளகு வந்து தாளிக்கிறது, தாளிக்கும்போது அது வந்து இதாகும், கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே போடக்கூடாது. 5 இல்லைன்னா 4, உங்கள் இருப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுருங்க. 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 விரல் தண்டி உள் இஞ்சி, அப்புறம் ஒரு 8 வெள்ளைப்பூடு, இவ்வளோ போதும். இதை கட் பண்ணுவேன், கட் பண்ணிக்கணும். இது வந்து சின்னதாக கட் பண்ணிடுங்க, ரொம்ப நைஸாக. அதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிடுங்க, பெருசாக கட் பண்ணால் அது வந்து நல்லா. இஞ்சியை இதே மாதிரி வெட்டிடுங்க, சின்னதாக வெட்டிடுங்க. 1 விரல் தண்டி இஞ்சி போதும், ரொம்ப இஞ்சி போட வேண்டாம், ஆனால் இஞ்சி கட்டாயம் போடணும். வெள்ளைப்பூடி ஈஸியாக வெட்ட, எப்படி இப்படி வந்து வெட்ட வேண்டாம், இப்படி அமைச்சிடுங்க. அமைக்கிட்டு அதை வந்து இப்படி வெட்டிடுங்க, ஈஸியாக இருக்கும். இவ்வளோ அமைக்கிற வருஷத்தில் எல்லாம் அமைக்க போட்டு இதை வெளியிட்டு பச்சை மிளகா, 6 பச்சை மிளகா எடுத்துருக்கோம். இதை வந்து நீளமாக கட் பண்ணிடுங்க, இதே மாதிரி சின்னதாக கட் பண்ணக்கூடாது, நீளமாக கட் பண்ணி இதே மாதிரி கட் பண்ணிடுங்க. இவ்வளவு மீனுக்கு இந்த 2 தக்காளி வேணும். நம்ம வேறு புளிப்பெண்ணை ஆட் பண்ணல, அதனால் 2 தக்காளியும் ஸ்லைஸாக வெட்டி போடணும். நான் இப்படி விட்டு காட்டி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நம்ம வெட்டி வச்சிட்டோம். 3 மீடியம் பெரிய வெங்காயம், 8 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி வெட்டியிருக்கோம். இது கூட கருவேப்பிலை போடணும், 2 தக்காளி புளிப்புக்கு, 6 பச்சை மிளகு சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு இதை ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மண் சட்டியில் போடணும். அதுக்கு கூட நம்ம மஞ்சளை சூழ மறந்தேன், மஞ்சள் இருக்குது, மஞ்சளை சேர்த்துக்கணும். எப்படி சேர்க்க போகிறோம் மிக்ஸ் பண்ணி காட்டலாம். இவ்வளோ எல்லாம் போட்டு இதுக்கு கூட 1 கப் தேங்காய்,
ஒரு கப் தேங்காய் அபவுட் பாதி சேர்த்த தேங்காய் வரும், இதையும் போட்டுக்கோங்க. தேவையான உப்பு 1, 2, 3, ஒரு சின்ன கல்லி தவிர்த்து ஒரு 3.5 போட்டுருக்கேன். கொஞ்சம் நல்ல மிளகு நிறைய போட்டுறாதே, ஆல்ரெடி நமக்கு பச்சை மிளகு இருப்பு இருக்குது, அது வர மிளகாங்க இருக்குது, வர மிளகாய் வச்சு நம்ம தாளிக்க போகிறோம், அதனால அது நமக்கு இது பண்ண வேண்டாம். கொஞ்சம் கூட ஒரு பேருக்கு போட்டுடுங்க. மஞ்சள், மஞ்சள் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போட்டுடுங்க. வெந்தயத்தை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெந்தயத்தை வறுத்து வச்சுருக்கோம், இதை வந்து வறுத்து தான் பொடிக்கணும், இதை வந்து கல்லில் நம்ம பொடிச்சு விடுவோம். ஒரு இதில் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் வெந்தயம் போட்டுடுங்க. இதோ இதில் வந்து இந்த வெந்தயம் பொடித்த வெந்தயத்தை சேர்த்துடுங்க. தாளிக்கைக்கு நம்ம உள்ளி, வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு கூட கடுகு, இதில் வந்து எண்ணெய் எல்லாம் சேர்க்க வேண்டாம். தேங்காய் எண்ணெய் வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் வந்து சேர்த்தா போதும், மற்றபடி எண்ணெய் சேர்க்க வேண்டி தேவையில்லை. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டாச்சு, எல்லாம் இதாகி போட்டாச்சு. இதை வந்து கையினால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ கையினால் மிக்ஸ் பண்ணால் தான் எல்லா இதும் எசன்ஸும் இறங்கி அது வந்து உப்பு எல்லாம் கரெக்டாக சேரும். அதை வந்து கையினால் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை வந்து நல்லா அமுக்கி இதே மாதிரி வச்சுக்கிடுங்க. அப்புறம் வந்து கால் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிடுங்க, சைடில் ஊற்றிடுங்க. இதே மாதிரி இதை வந்து சிம்மில் தான் வைக்கணும், நீங்கள் தீயை கூட்டி வச்சிடக்கூடாது. ரொம்ப சிம்மில் வச்சு மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது சிம்மில் வச்சு, இடையில கிண்டிடணும், இடையில வந்து கிளறி விடணும், கிளறி விட்டது. இதுக்கு மேலே மீனை சிம்பிளாக போட்டால் போதும், கிண்ட வேண்டாம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம இது பண்ணி கிண்டி விட்டுருவோம். இது பார்த்துருங்க, இந்த ஆவியில் இந்த மீன் லைட்டாக வேகும், அது உள்ளே உள்ளதும் நல்லா வெந்துவிடும். அதுக்கப்புறம் மீனை கிளறி விடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து எல்லாம் வச்சாச்சு. சட்டியில் வந்து அரை கப் தண்ணி ஊற்றி எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுருக்கு. சிம்மில் ஒரு 20 மினிட்ஸ் சிம்மில் வைங்க, ஹீட் வைக்கக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் லைட்டாக இதை கிளறி விடணும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, 10 மினிட் ஆனோன்னா இந்த கண்டிஷனில் வரும் அந்த தண்ணியெல்லாம் மேலே ஏறி வரும். இதை வந்து ட்ரையாக தான் எடுக்கணும், இதை வந்து மிக்ஸ் பண்ணிடும் லைட்டாக, ரொம்ப மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணணும்னா அந்த இந்த மீன் வந்து உடஞ்சிடக்கூடாது, லைட்டாக மேலே இது போட்டு வைக்கணும். மீன் வந்து இப்போ வெந்துருக்கு, இன்னொரு 5 மினிட்ஸ் அடைச்சி வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வேக வைக்கணும். ஓகே, இப்போ இது வந்து 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. இதோட மீன் வந்து நல்லா வெந்துருச்சு. அப்புறமா இது பண்ணுற தண்ணி வந்து கொஞ்சம் வற்றணும், சிம்மில் இருந்து மாற்றி கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைப்போம். ஓப்பன் பண்ணி இருக்கட்டும், கொஞ்சம் ட்ரை ஆனோன்னா நம்ம இறக்கிட வேண்டியது. ஓகே, இப்போ நம்ம வந்து கரெக்டாக இதை வந்து தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு, இப்போ 20 மினிட்ஸ் கிட்ட ஆகுது. இதை வந்து இதை இறக்கிட வேண்டாம், இறக்கிட்டு அப்புறமா அதை தாளித்து ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், தேங்காய் எண்ணெய் தான் நல்லது. நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா மற்ற எண்ணெய் சாய்ஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. தேங்காய் போட்டிருக்கிறதுனால தேங்காய் எண்ணெய் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் போட்டுடுங்க. கருவேப்பிலை
சில்ல உள்ளி. இதை வந்து தாளிச்சு விட்டு மூடி வச்சுக்கணும். அப்போதான் அந்த மணம் வந்து உள்ள இதாகும். இல்லைன்னு வச்சுங்க அந்த மணம் போயிடும். தாளிச்சு ஊத்தின உடனே அடைச்சி வச்சிடும். நெத்தலி மீன் துவரம் சாம்பார். எல்லாரும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. நல்ல டேஸ்டியான லஞ்சு. ஓகே, சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செய்து பாருங்கள். சாம்பாருக்கு இந்த நெத்தலி மீன் தோரம் வந்து நல்ல மேட்ச் ஆகும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ.